ஓகே கைஸ், ஐம் பேக் வித் இன் இயர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு கிளிப் போகிறேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து சஞ்சீவ் அதாவது தளபதி விஜய் அவர்களோட ஃப்ரெண்டு. நம்ம எல்லாருக்குமே வந்து இவரை பற்றி தெரியும், நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு, அதையும் தாண்டி சீரியலும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து தளபதி விஜயோட ஃப்ரெண்டு நண்பர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ மாஸ்டர் படத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நடிச்சு வந்திருப்பார், ஒரு சீன் வந்து வந்திருப்பார். ஸோ தளபதி விஜய் நினச்சா இவருக்கு வந்து எல்லா படத்துலேயுமே இவருக்கு வந்து சான்ஸ் தரலாம். ஏன் தரல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த ஒரு பட சான்ஸ்னால இது இல்லை, ஏதோ ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுனால சின்ன ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு மன வருத்தமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அதுவுமே தளபதி விஜய் நடிக்கிற படத்தில் வந்து டேரக்டர் விருப்பப்பட்டால் தான் தளபதி படத்துக்குள்ளேயே வந்து சஞ்சீவ் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி வந்து சஞ்சீவ்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்குள்ளே இது மாதிரி சண்டை வந்து வந்துட வேணாம், அந்த படங்கனால நம்ம வந்து பேருக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வந்து கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் படத்தில் அதிகமாக பார்த்திங்க அதிகமாக என்ன 90% பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவ் வந்து வரமாட்டார், ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பழைய படங்களெல்லாம் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ சமீப காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு படத்தில் தான் இருப்பார்னு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து சஞ்சீவ் வந்து தளபதி விஜய் படத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சஞ்சீவே வந்து பார்த்திங்கம்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஃபினான்ஷியல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் விஜய் வந்து தீர்த்து வைப்பார், அந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் விஜய் வந்து கேட்காமலே வந்து செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வந்து தள்ளி வச்சாலும், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீர்மோர் பந்தல் அதாவது ரோஸ் மில்க் அதையும் தாண்டி இளநீர் சர்பத் அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோட்களில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம், இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அது தளபதி விஜய் மக்கள் அதாவது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா நீர்மோர் பந்தல் இந்த ரோஸ் மில்க் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சஞ்சீவ் அந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா காரில் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பந்தலில் பார்த்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா இறங்கி வந்து ஸோ தளபதி விஜய்க்காக எல்லாருமே வந்து ஊற்றி கொடுத்துட்டு ஸோ கடைசியில் அவருமே வந்து குடிச்சிருக்காரு அந்த ரோஸ் மில்க்கை. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன் நண்பனுக்காக சஞ்சீவ் வந்து காரை விட்டு இறங்கி வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் தாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.